ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இடத்துல இருந்த பாணி சரி இன்னைக்கு பிக்கமிங் சூப்பர் நாச்சில் இருந்து ஒரு உண்மையாலுமே சூப்பரான ஒரு செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மொத்த கலாச்சாரமே இந்த இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ இதற்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் இருக்கு அதற்கு காலங்காலமாக முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு வழி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுங்கிறத காட்டிலும் ரெண்டு ஒன்று அர்ப்பணிப்பு இன்னொன்று அன்புன்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க இறைவன் மேலே நீ அர்ப்பணிப்போட இரு இறைவன் மேலே அன்பு அன்போடு இரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம இரு ஆத்மார்த்தமாக வழிபடே தவிர எதையும் கேட்காத அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் தானாக நடக்கும் உனக்கு எப்போ கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும் எல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொல்லி வந்த சொல் வழக்கு சரிங்களா இப்போ இந்த சொல் வழக்கு எந்த அளவுக்கு உண்மை நம்ம ஆட்கள் ஒன்றும் முட்டால் இல்லை இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க நம்மளால எல்லாம் காட்டுமிராண்டி முட்டால் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது அவங்களுக்கு பாவம் புரியல அவ்வளோதான் இப்போ இதே விஷயத்த ஒரு வெள்ளைக்காரர் சொன்னால் நம்மளை காட்டு மிராடின்னு காட்டு மிராண்டின்னு சொன்னவங்க கூட ஒத்துக்குவாங்க ஏன்னா வெள்ளைக்காரங்களுக்கு சரி பரவாயில்ல சொல்லக்கூடிய வெள்ளைக்காரர் ஒரு உண்மையிலுமே நல்ல விஷயத்தை தெரிஞ்சு சொல்லியிருக்காரு அதுதான் இன்றைக்கி அந்த பிக்கமிங் சூப்பர்நேச்சரல் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இதை சொல்ல வரேன்னா நமக்கு புரியணும் நம்மளுடைய கலாச்சாரம் காலங்காலமாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்துட்டு அது என்னங்கிறது நம்ம புரிஞ்சிக்கல அவ்வளோதான் அட்லீஸ்ட் இன்றைக்கி நம்மளுக்கு இங்கிலீஷாவது கொஞ்சம் கூட புரியுது இல்லையா தமிழ் எனக்கு தமிழே தெரியாமல் போனது ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான் ஆனால் இப்போ தமிழ் தெரிஞ்சதை விட இங்கிலீஷ் நிறைய தெரியுது ஸோ அதனால் இந்த இங்கிலீஷ் ரூபத்தில் பார்ப்போம் கூடவே நம்மளுடைய சமுதாயம் என்ன சொன்னதுங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நம்மளை நம்மளே கீழே மட்டம் தட்டாமல் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்காக இது இவ்வளோ ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினு காரணம் இதுக்கு தான் மேட்டருக்குள்ள இப்போ தான் வரேன் மேட்டர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை அதுதான் பருப்பொருள் அப்படின்னு அர்த்தம் ஒரு கன கணத் கனத்தன்மை கொண்டது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதாவது பொருள் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இதெல்லாம் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆறு அது வந்து நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அதாவது கிளாசிக் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே உலகம் எல்லாமே எவரி திங் கம்ப்ரைசஸ் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குவான்டம் ஃபிசிக்ஸ் அதாவது அருள் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி பேசுது நம்ம இதெல்லாம் முன்னாடி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஆயிரக்கணக்கான வருஷமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா இப்போ இந்த பொருள் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேட்டர் இந்த மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது கனத்தன்மை கொண்டது இந்த கனத்தன்மை கொண்டது வந்து அதனுடைய அதிர்வலை ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரொம்ப குறவாக இருக்கும் ஏன்னா இது வந்து உடம்பு எடுத்துக்குமே இது வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது இது இது ஒரு ஒரு அளவுக்கு தான் வைப்ரேட் ஆகும் எங்கள் கையை ஒரு அளவுக்கு தான் என்னால் அசைக்க முடியும் இல்லையா இது இதுக்குன்னு ஒரு ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னா இதுக்கு உண்டான வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தான் நடக்கும் அப்போ இதை நான் அதிகப்படுத்த 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 என்ன ஆகுன்னா இந்த தன்மை இந்த கனசரீரம் அப்படிங்கிறதுடைய தன்மை மாறுபட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே இதனுடைய அந்த அதிர்வலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் பொழுது அது எந்த இடத்துல போய் நிற்கும் அப்படின்னு சொன்னால் ஒளியினுடைய தோற்றமாக போய் நின்றோம் இந்த இடத்துல ஒளினா நம்ம லைட்டுன்னு எடுத்துக்கூடாது ஒரு எனர்ஜி ஒரு சக்தி மையமாக போய் நிற்கும் அந்த சக்தி மையம் வந்து ஒளி தோற்றமாக தான் தெரியணுன்னு அவசியம் இல்லை ஏதுமற்ற ஒரு தன்மையாகவும் மாறும் ஆனால் அது இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்லாமாகவும் இருக்கும் ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏதுமற்ற ஒரு தன்மை போலவே இருக்கும் அப்போ அது ஒரு சக்தி மையமாகவே அது வந்து முழுக்க முழுக்க மாறிடும் இந்த ஒரு இடத்திற்கு நாம் போகும்பொழுது இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை இப்போ நம்ம லைட்டு ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லையா எல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி நமக்கு இப்படி அசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கு இப்போ இந்த இடத்துல அசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது இதில் இரட்டைத்தன்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு வேவுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது இப்படி போகும் இப்படி போகும் இப்படி போகும்னு ஒரு ஒரு வேவ் பேட்டர்ன் இருக்குது இந்த இரட்டைத்தன்மை இல்லாத ஒரு தன்மை இறைநிலை சக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது போகும்பொழுது அந்த இடத்துலையும் இந்த ஃப்ரீக்குவென்சி அப்படிங்கிறது இருக்குது ஆனால் அது ஒரே லைனாக போகிற அளவுக்கு அவ்வளோ வேகமாக அது வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும் அது ரொம்ப வேகமாக வைப்ரேட் ஆகக்கூடிய காரணத்தினால வேவ் லென்த் அப்படிங்கிறது ரொம்ப சுருங்கி இருக்கும் ஹை லெவல் ஃப்ரீக்குவன்சி ஒரு சீராக ஒரு கோடு போகிற மாதிரியே இருக்கும் நம்ம செத்து போயிட்டோம்னா இந்த இதில் ஒரு மிஷினில் இப்படி வரும் தெரியுமா இப்படி இப்படி போயிட்டுருந்தது ஒரே கோடாக போயிடும் அவன் எங்கே சக்தி நிலைக்கு போயிடுறான் அவ்வளோதான் இந்த இந்த கன சரீரத்தை விட்டு அவன் சக்தி நிலைக்கு போயிடுறான் இவ்வளோ தான் இதை மிஷின் சொல்லுது நம்ம வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் அவன் சக்தி நிலைக்கு போயிட்டான் இந்த இடத்திற்கு போகும்போது இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது கிடையாது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது இல்லை அப்புறம் சொல்ல நம்ம இந்த தியானத்தில் உட்காந்து இந்த இறைநிலைக்கு போகும்போது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை ஆண் பெண் என்ற தன்மை கிடையாது சரி தவறு அப்படிங்கிற கூடிய தன்மை கிடையாது அந்த இடத்துல டியூவாலிட்டி அப்படிங்கிறது இல்லை அந்த இடத்துல அந்த ஒரு இடத்திற்கு போய் பார்க்கும் பொழுது தெர் இஸ் நோ மேட்ரு ஆஃப் செப்ரேஷன் தெர் இஸ் ஒன்லி ஹோல்னஸ் ஒன்னஸ் இறைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது இப்போ ஹோல்னஸ்ஸு ஒன்னஸ்ஸு மைண்ட் ஆஃப் காடு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சிங்குலாரிட்டி இந்த வார்த்தையெல்லாம் சொன்னால் நமக்கு வந்து புரிஞ்சுக்கும் ஏன்னா அப்படி தான் வெள்ளக்காரங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அதே நம்ம வந்து இறைநிலை சக்தி நிலை ஏ ஒரு எது ஏதுமற்ற ஒரு தன்மை பிரம்மநிலை சிவநிலை இப்படி எல்லாம் சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டோம் இதெல்லாம் தமிழர்கள் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்காரு நம்ம சராசரியை பேசக்கூடிய ஒரு பேச்சு நம்மளை வந்து இன்றைக்கி ஒரு ஒரு மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ளே தவறான ஒரு வழிபாதைக்குள்ளே கொண்டு போனதுனால இதெல்லாம் இன்னும் விசித்திரமாக நமக்கு தெரியுது இல்லை இது எல்லா மனிதர்கள்னாலையும் அடையக்கூடிய அந்த ஒரு நிலை தான் அப்போது இந்த இடத்துல போகும்பொழுது வி நம்மளே கடவுள் அப்படிங்கிறது ஆம்னி பிரசன்ட்னு சொல்கிறோம்ல எல்லா இடத்துலையும் எல்லாம்வுமே துணிலும் இருக்கார் துரு துருமலும் இருக்கார் எல்லாமாகவுமே இருக்கார்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு தன்மையை நாமும் அடைவோம் அந்த இடத்திற்கு இந்த உடல் போகாது ஏன் அந்த இடம் அப்படிங்கிறது என்னது சக்தி நிலை அது வந்து பொருள் பொருள் உலகம் கிடையாது அது சக்தி உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது போய் இந்த புலன்கள் அந்த இடத்திற்கு போகாது இந்த புலனுடைய உணர்வுகள் அந்த இடத்திற்கு போகாது அந்த இடத்துக்கு என்ன போகும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணம் மட்டுமே போகும் பிகாஸ் எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் அவேர்னஸ் அதாவது விழிப்பு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம சொன்னோன்னா நம்மளுடைய மனம் அப்படின்னு சொல்லுவோம் மனசனுடைய வேறு வேறு பரிமாணம் தான் எல்லாமே சரிங்களா அப்போ மனம் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் அந்த இடத்துக்கு போகும் மனதிற்கு எந்த விதமான ஒரு தன்மைகளும் வந்து கிடையாது மனம் வந்து இந்த உலகத்துக்கு கூட பிடிக்கும்போது இந்த உலகத்தை சார்ந்திருக்கும் பொருள் உலகம் சார்ந்திருக்கும் அந்த வந்து சக்தி உலகம் போகும்போது சக்தி உலகம் சார்ந்து போயிடும் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு போகும்போது இது இரட்டை தன்மை பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணத்தை அது இழந்துடும் அந்த இடத்துல மனம் போய் இருக்கும் பொழுது அது முழுக்க முழுக்க சக்தி மையமாகவே இருக்கும் அந்த இடத்தில் இருந்து ஏதோ ஒரு தேவை அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு ஒன்றுமே இருக்காது பின்னாடி நான் அதுக்கு வரேன் ஏன் அந்த இடத்துக்கு போனால் தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்காது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அப்போ அந்த இடத்துக்கு போகும்பொழுது நாம் எல்லாமாவுமே வந்து அந்த இடத்துல மாறியிருப்போம் அப்படின்ட்டு அப்போது இந்த பொருளுலகம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பேசின இந்த நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை இந்த அருளுலகம்னு சொல்லக்கூடிய இந்த குவான்டம் ஃபிசிக்ஸ் ஓவர் பவர் பண்ணிடுது ஏன்னா இந்த குவான்டம் ஃபிசிக்ஸ் அந்த சக்தி நிலையில் இருந்து தான் இந்த பொருள் நிலைக்கே வந்து சக்தி வந்துக்கிட்டே இருக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எல்லா விஷயங்களும் ஒரு சீர ஒரு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய சோர்ஸ் எங்கேன்னு பார்க்கும்போது இந்த சக்தி நிலையிலிருந்து தான் வருது இதை எப்படி பார்க்கலாம் நம்மளுடைய இந்த பொருள் உலகம் இந்த உலகத்தில் எப்படி நம்ம பார்க்கலான்னா ஒரு உயிர் தோன்றி அதற்குன்னு ஒரு தன்மை வந்து தொடர்ச்சியாக ஒரு காரியம் நடந்துக்கிட்டே இருக்குங்கிறத எப்படி பார்க்கலாம்னா இன்றைக்கி மேத்தமேட்டிக்ஸில் ஃபிபினோச்சி சீரீஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா தெரியும் ஒரு மையத்தில் இருந்து ஆரம்பித்து இப்படி போய்கிட்டே இருக்கும் சைபரில் ஆரம்பிக்கும் சைபர் அப்புறம் கூட ஒன்றுன்னு வரும் சைபரும் ஒன்று சேர்ந்து என்ன வருதுங்கிறது இப்போ சைபரும் ஒன்றையும் கூட்டினா என்ன வரும் ஒன்று வரும் ஒன்றை ஒன்றையும் கூட்டினா என்ன வரும் ரெண்டு வரும் ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினா என்ன வரும் மூணு வரும் மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சு வரும் அஞ்சு மூணையும் கூட்டினா எட்டு வரும் இப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்போ அந்த எண்கள் அதிகமாக 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 அதனுடைய அந்த ஒரு அதனுடைய சைஸ் இப்படி பெருசாகிட்டே வந்துட்டே இருக்கும் இதுதான் நம்ம இந்த இடத்துல மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் பொருள் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து கனத்தன்மை பெற்றுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த எல்லாம் எதுலேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டால் அந்த ஏதுமற்ற ஒரு தன்மை அந்த ஜீரோ அந்த நில் ஸ்டேட் அந்த ஏதுமற்ற ஒரு தன்மையில் தான் ஆரம்பித்தது நம்ம அந்த ஏதுமற்ற தன்மைய விட்டு விலகி வந்துவிட்டோம் இந்த பொருள் உலகத்திற்கு நம்ம இதாகிட்டோம் மேட்டர் நான் வந்து நான் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு வந்துட்டோம் இது அசைகிறது ரொம்ப கஷ்டம் இது அசைகிறது ரொம்ப மெதுவாக அசையும் அதனால தான் நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் நாம் அதற்குண்டான கால அவகாசம் அப்படிங்கிறது பிடிக்குது நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காமே போயிடுது ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க இந்த மேட்டர் இந்த கன சரீரத்துக்குடைய கனமான விஷயங்கள் கூடவே நம்மளுடைய கான்சென்ட்ரேஷனுங்கிறது இருக்குது அதுக்கு ஃப்ரீக்குவென்சி ரொம்ப கம்மி நாம் நினச்சதை நினைச்ச நேரத்துக்கு அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த பெரிய நம்பர்லேருந்து உள்ள வர 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 அதனுடைய அந்த சட்டில் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி நிலைக்கு அப்படி வரோம் அந்த ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குவான்டம் ஸ்பேஸ் இறை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறோம் எங்கேருந்து ஆரம்பித்தோம் எங்கேருந்து இருந்து ஆரம்பித்தோம் ஏது மற்ற ஒரு தன்மையிலேருந்து ஆரம்பித்தோம் ஃபிபுணொச்சி சீரிஸே அது ஒத்துக்கும் கணிதவியிலே இது ஒத்துக்கும் ஏது மற்ற ஒரு தன்மையிலேருந்து ஆரம்பித்தோம் அதே இடத்திற்கு நம்ம போகிறோம் எப்படி போகிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் வழியாக போகிறோம் அப்போ அந்த இடத்திற்கு போகிறோம் அங்கிருந்து என்னத்த வேணாலும் நம்மளால சாதிக்க முடியக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு போறோம் வி பிகம் ஹோல் வி பிகம் ஒன் வித் த காட் நீங்கள் அது என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க கடவுள்னு வச்சுக்கோங்க சயின்ஸுன்னு வச்சுக்கோங்க மேத்ஸுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா உங்களுக்கு உங்கள் பேர் வேணாலும் வச்சுக்கோங்க அதனால நான் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த அந்த ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு அங்கே போகும்பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கிது சரி இதில் ஒரு கேட்ச் இருக்குது இந்த கேட்ச் முன்னாடியே சொல்லிட்டேன் இருந்தாலும் இதில் ஒரு கேட்ச் இருக்குது என்ன அப்படின்னா உணர்வுகள் அதாவது இந்த உடலுடைய உணர்வுகள் ஐம்பலன்கள்னால் ஏற்படக்கூடிய புலன் உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போகாது நம்மளுடைய எண்ணம் மட்டுமே அந்த இடத்துக்கு போகும் தாட் வெறும் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் வெறும் செய்தி நிலை மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அந்த இடத்திற்கு எப்படி போகும் இந்த செய்தி நிலையாகவே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகாத தவிர வேறு ஒரு வழியுமே கிடையாது நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று ஆகணும் எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு நீங்கள் இங்கே நினைக்கிறீங்க அது நடக்குதுன்னு நடக்காமல் போகுது அது 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 அவர் அவருடைய செயலை பொறுத்தது ஆனால் அந்த இடத்திற்கு போய் எங்கே அந்த சக்தி நிலை அப்படிங்கிறதுக்கு போய் எனக்கு அது வேணும் இது வேணும் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நான் அவங்கள மாதிரி ஆகணும் அவசியமே இல்லை நீங்கள் ஆல்ரெடி எல்லாமாகவும் அப் எல்லாமாகவும் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் எதுவோ ஒன்று புதுசாக ஆகணும் ஏதோ ஒன்று உங்களுக்கு புதுசாக வேணுங்கக்கூடிய அந்த ஒரு அவசியமே அந்த இடத்துல கிடையாது நீங்கள் அந்த இடத்திற்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே நீங்கள் இருக்கீங்க உங்களை லிமிட் பண்ணுறது உங்களுடைய இமேஜினேஷன் மட்டும்தான் உங்களுடைய கற்பனை சக்தி மட்டும்தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு தடை எங்கே நீங்கன்னா உங்களுடைய கற்பனா சக்தி தான் உங்களுடைய கற்பனா சக்தி ரொம்ப பெருசாக இருக்குன்னா எல்லையற்ற புரிந்து போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த இடத்துல அடைஞ்சிக்கலாம் ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னால் அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒன்று தான் அந்த ஒரே உணர்வு தான் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துலையே நிலச்சி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பில் நீங்கள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் த மூமெண்ட் த மூமெண்ட் அந்த ஒரு நொடி கோபமோ இல்லை இந்த முப்பரிமான உலகம் இந்த பொருள் உலகம் சார்ந்த ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தாலும் என்னுடைய உடம்பு வலிக்குது எங்கள் வீட்டில் நான் இந்த ஒரு காரியத்தை செய்யணும் தவாறு நான் இந்த காரியத்தை இப்போ செய்யணுமே என்ன இங்கே இருக்கேன் இவ்வளவு துரிதமாக இந்த ஒரு காரியத்தை நடக்கணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எந்திரிச்சிடுவோமா எத்தனை நேரம் தியானம் பண்ணணும் ஒரே நொடி நீங்கள் இதை நினச்சிங்கன்னா தோங்கின்னு கீழே வந்துடுவீங்க அந்த அந்த அருள் உலகத்தில் அதுக்கு மேலே இருக்க முடியாது அப்போ நீங்கள் அருள் உலகத்தில் முழுக்க முழுக்க இருக்கணும்னா என்னமற்ற ஒரு நிலையில் அமைதியாக இருக்கணும் இதனால தான் வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு இதனால தான் எல்லா ஞானியர்களும் என்ன சொல்கிறாங்க நீ கண் இருந்தாலும் கூட உன்னுடைய எண்ணம் அசைவற்ற ஒரு தன்மையில் இருக்க வேண்டும் பிரம்மண மகரிஷி தொடர்ந்து சொல்கிறது இதுதான் என்னமற்ற நிலையில் யார் ஒருவன் நீண்ட நேரம் இருக்கிறானோ அவனே இறை நிலையில் இறைவனோடவே ஒன்றரை கலந்தவனாக இருக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் முந்நூற்றஞ்சு நாளும் அவன் பாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் அவன் பாட்டுக்கு சும்மாவே இருப்பான் அவன் பேருக்கு அங்கங்கே ஓடியாடி இருக்கிற மாதிரி இருக்கும் அவனோட எண்ணம் எல்லாம் எங்கே இருக்கும் இறைத்தன்மையில் மட்டும்தான் இருக்கும் இவர்கள் ஒருவருக்கே அவர்களுக்கு கடந்த காலம் எதிர்காலம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அங்கே டைம் லீனியரே கிடையாது அங்கே அங்கே எல்லாமே ஒரே நேரத்தில் இருக்கும் அவங்க எப்பவுமே ஒரே நிகழ்வான நிகழ்காலத்தில் மட்டுமே இருப்பாங்க அவங்களுக்கு நீண்ட ஒரு நிகழ்காலம் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர அவங்களுக்கு கடந்த காலம் எதிர்காலம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இருந்த இடத்துல இருந்து எல்லாமே அவர்களுக்கு வந்து தெரியும் எது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் செய்ய முடியும் ஏன்னா அந்த சக்தி நிலையில் இருந்துகிட்டே இருக்கும் பொழுது கண் கண்வெழுத்து இருந்தாலும் யோசனைகள் இங்கே வந் வ வருங்கால் இது எனக்கு வேணும் அப்படிங்கிறது அந்த சக்தி நிலையில் இருந்தவங்க ஒரு செகண்ட் யோசி நம்ம என்ன பார்த்தோம் போன வீடியோவில் சக்தி நிலையில் எது நடந்தாலுமே அது இந்த பொருள் உலகத்திலேயே நம்மளால் செயல்படுத்த முடியும் அப்படிங்கறத பார்த்தோம் ஒரு ஃபோட்டோன் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு பார்த்தோம் இல்லைங்களா அப்போது அந்த சக்தி நிலையில் இருந்து எனக்கு ஒரு வேணும்னு ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது இந்த இடத்துல அது துரிதமான காலத்தில் நம்மளுடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடினுடைய அளவுக்கு வேகத்தில் அது டக்குன்னு அந்த விஷயம் அப்படிங்கிறது நடந்துடும் இப்படி தாங்க நம்மளுடைய ஞானியர்கள் வாழ்ந்துருக்காங்க ஏ இது நம்மளால் முடியாதுங்கிறீங்க நீங்கள் நினைக்கிறீங்களே உண்மையாலுமே இதற்கெல்லாம் வந்து இப்போது நீ வந்து ஒரு தேவதூதனாக இருக்க வேண்டும் தனிப்பிறவி எடுத்துரு எதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எதுவுமே நடந்தது இல்லையா சொல்லுங்க வாங்களா அது ரேண்டம் அப்படி நடந்தது திடீர்னு நடந்துருச்சுங்க நம்ம அதுக்கு பேர் லக்குன்னு வச்சுருக்கோம் அதிர்ஷ்டம் அப்படின்னு வச்சுருக்கோம் அது அதிர்ஷ்டம் இல்லை நீங்கள் ஒரு செகண்ட் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க உங்களுக்கு தெரியல அவ்வளோதான் இப்போ தெரிஞ்சே அந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து பண்ண போகிறோம் நம்ம வந்து அந்த முழுமையான அந்த இறைத்தன்மை அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு போக போகிறோம் இதெல்லாம் இந்த இந்த ப்ளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுத்துருங்க எப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்களுக்கு முது புதுசாக முதல் டைம் பார்க்கக்கூடிய ஆட்களுக்காக சொல்கிறேன் இதெல்லாம் முன்னாடி வீடியோஸ் வந்து தெளிவாக பார்த்துருக்கோம் எப்படி நம்மளுடைய கடந்த கால எண்ணத்தை வந்து நிறுத்தணும் எதிர்கால பயத்தை எப்படி நிறுத்தணும் தொடர்ந்து நிகழ்காலத்தில் மட்டுமே இருப்பதற்குண்டான வழி அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறதெல்லாம் முந்தைய இதில் பார்த்துருக்கோம் அப்போது நம்ம அந்த நிலை போய் முழுக்க முழுக்க அந்த இறைநிலை அப்படின்னு போகும்பொழுது உங்களுக்கு தேவைகள் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் இதனால தான் எந்த ஒரு சந்நியாசியும் எந்த ஒரு தேவையும் அற்ற ஒரு நிலைக்கு போயிடுறாங்க அப்போ நான் அந்த ஒரு பயிற்சி எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கும் தேவையற்ற ஒரு நிலை அப்படிங்கிறது வருமா அப்படின்னு கேட்டால் ஆத்மார்த்தமாக கண்டிப்பாக உணர்வீர்கள் ஆனால் இந்த உலகத்திற்கு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு சில தேவைகள் இருக்குன்னா தேவைகள் ரொம்ப சொற்பமாக இருக்கும் இது எனக்கு வேணுமா எனக்கு போதுமா போதுமென்ற நிலை அப்படியே மனசார அமைதியாக இருக்கும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு சராசரியே என்ன தேவையோ அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அமைதியை நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க இந்த ஒரு நிலை எல்லார் நாளும் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பியூட்டி எதிர்பார்ப்பு இவர் ஒரு டாக்டர் ஜோ டிஸ்பென்ஸ் ஆத்திரம் என்ன சொல்கிறாங்க ஹோப் இஸ் அ பெகர் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தானே ஹோப்னா ஹோப்னா வந்து எனக்கு ஏதோ ஒன்று நடக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறது ஹோப் இஸ் அ பெகர் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு பிச்சைக்கார நாட்டம் நடந்தால் நல்லா இருக்குமே நடந்தா நல்லா இருக்குமே நடந்தால் நல்லா இருக்குமே ஹோப் இஸ் அ பெகர் அப்போ யார் ஒருவன் இந்த இறைநிலைக்கு போகிறான்னா அவனுக்கு அந்த ஹோப்பே இருக்காது ஏன் ஏன்னா அவன் மாவுமே இருக்கான் அவன் அவன் அதுன்னு ஒரு தன் தன்மையாக அந்த இடத்துல இல்லை அவன் எல்லாமாவே இருக்கான் அவன் அவனுக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படிங்கிறது ஒன்று அவனுக்கு இல்லை யாரோ போகலாம் ஆகணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அவனுக்கு இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நான் இதை சாதிச்சிருப்பனே எனக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருந்தால் அதை செஞ்சுருப்பேனேங்கிறதுக்கு உண்டான அவசியம் இல்லை ஏன்னா அங்கே காலம் எல்லையற்று விரிஞ்சிருக்கு அங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன எல்லாமாவே நம்ம தான் இருக்கோம் அங்கே அந்த இடத்துல எதிர்பார்ப்புக்கு அவசியமே இல்லை அங்கே ஹோப்பே இல்லை ஹோப் இஸ் அ பெகர் ஸோ அந்த இடத்துல அந்த பிச்சைக்கார தன்மைக்கு ஒரு அவசியமாக அந்த இடத்துல கிடையவே கிடையாது அவள் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும் ஸோ அந்த இடத்துல நீடுன காலம் நின்று நம்ம பயணிக்கிறதுக்கு பழகிக்கிட்டோம்னா போதும் இது 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 மேஜிக் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க இது எதுவுமே வந்து மேஜிக் அப்படிங்கிறது கிடையாது அப்போ அந்த இடத்துல இப்போ எனக்கு உடம்பு சரியாகணுங்க எனக்கு ஏதோ ஒரு உடல்நிலை பிரச்சனை எனக்கு காசு பணத்தில் பிரச்சனை எனக்கு வேலை கிடைக்கல அதில் ஒரு பிரச்சனை சொந்தக்காரங்க கூட பிரச்சனை இதெல்லாம் எனக்கு தீர்வு வேணும் தான் சராசரியான விஷயம் இல்லை இதெல்லாம் எனக்கு தீர்வு வேணும் இப்போ நான் அந்த இறைநிலைக்கு போனேன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஆச்சரியம் தான் தானாக நடக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு எண்ணத்தோட என்னுடைய உடல்நிலை சரியாகணும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு மனையாள் வந்து வேணும் நல்ல ஒரு கணவர் வந்து வேணும் பிள்ளைகள் வேணும் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வேணும் இதெல்லாம் உங்களோட எண்ணங்களாக இருக்குது அப்போ இந்த எண்ணத்தை வந்து உங்களுடைய மனசில் போட்டுக்கணும் எனக்கு இது வேணும் ஒரு வண்டியை கொண்டு போய் வந்து போடக்கூடாது முதல்ல ஒன்று ஒன்றா சரிங்களா ஒரு ஒரு எண்ணம் இது போட்டுக்கிறீங்க நீங்கள் போய் தியானத்தில் அமைதியாக உட்காடுறீங்க தியானத்தில் அப்புறமும் அதையே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு விதையை விதைச்சிட்டீங்க இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதையை விதைச்சிட்டிங்க விதைச்சிட்டு தான் நீங்கள் அங்கே போய் உட்காறீங்க உட்காந்துன்னா பெஷம் உட்காந்துருங்க அந்த சக்தி நிலைக்கு நீங்கள் போங்க இதை தொடர்ந்து நீங்கள் மட்டு பண்ணிகிட்டே இருங்க தினமும் அந்த ஒரு விதையை விதைச்சிட்டு நீங்கள் தியானத்தில் உட்காந்துக்கங்க தியானத்துக்கு உட்காந்ததுக்கப்புறம் அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது விசம் அமைதியாக உட்காந்துருங்க இந்த நிஜ உலகத்தில் நீங்கள் ஒரு விதை விதைச்சிட்டு உட்காந்திங்க பார்த்தீங்களா அது தானாக ரொம்ப சொற்பமான துரிதமான ஒரு காலத்துக்குள்ளே அது தானாக நடந்திருக்கும் உங்களுக்கு அது மேஜிக் மாதிரி இருக்கும் அண்ட் புரிஞ்சுங்க இது மேஜிக் கிடையாது இதை எது இதை சாதித்தது நீங்கள் தான் உங்களுடைய எண்ணம் தான் உங்களுடைய மனம்தான் இந்த பரு உலகம் இருந்து நீங்கள் அருள் உலகம் போய் ட்ராவல் பண்ணிட்டு கீழே வந்திருக்கீங்க நீங்கள் ஒரு விதை விதச்சிட்டு உட்காந்துங்க தெரியுமா அந்த விதை வந்து அந்த இடத்துல அப்படியே துளுர் விட்டு மரமாக மாறிடுச்சு எங்கே இங்கே நிஜ உலகத்துலேயே மாறிடுச்சு இதற்கு சக்தி அந்த அருள் உலகத்துலேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்க இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு போன வீடியோவில் பார்த்துருந்தோம் சரிங்களா ஸோ இது எல்லாருனாலுமே முடிஞ்ச ஒரு விஷயந்தான் ஆன்மீக ரீதியாக போகணுன்னு விருப்பப்படக்கூடிய ஆட்களுக்கு இது 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 உங்களுக்கு புரியும் இப்போ இந்த இடத்துக்கு போகும்போது ஆல்ரெடி தேவைகள் அப்படிங்கிறது சொற்பமாக இருக்கும் நீங்கள் பயனுக்கு பயனுக்கு பயணிக்க பயனுக்கு பயணிக்க ஏது மற்றும் ஒருத்தன எங்கள் அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காதுன்னா ஒன்றுமே இருக்காது ஆனால் நீங்கள் எல்லாமே இருக்கீங்க இட்டர்னல் டார்க் இட்டர்னல் பிளாக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கருப்பு நான் பயமுறுத்தக்கூடிய கருப்பில் இதெல்லாம் நம்ம டெஸ்னி சோல்ஸில் பார்த்துருக்கோம் பயமுறுத்தக்கூடிய கருப்பில்லை அது ஒரு தாயுள்ளம் கொண்டதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அது நீங்கள் உங்கள் உங்களுடைய நிலை மாதிரி அப்படி அப்பான்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு அந்த இடத்திற்கு போயிடுவீங்க இவ்வளோதாங்க இது இது எல்லாருனாலே முடியும் இப்போ யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு நல்லா டோப்பாக வச்சுட்டு பெரிய தாடி வச்சுட்டு எல்லாம் இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு இது அனைவருக்கும் ஆனது கிடையாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாமா அவர் பெரியவர் பேசிகிட்டு இருக்கிறேன்னு விட்டுட்டு நீங்கள் வேண்டும் உங்கள் பொல பார்க்குறக்கு வந்துடுங்க நம்ம முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இது நடக்கும் எல்லாருக்குமே நடக்குங்கிறதுனால தானுங்க நம்மளுக்கு எல்லாருமே நடக்கும் எல்லாருக்கும் நடத்திக்கணுங்கிறதுக்காக தானேங்க நம்ம பெரியவங்க முக்கி 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 உபதேசம் பண்ணி அவங்க வாழ்ந்த நாள் முழுக்க அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் சொல்லி அவங்க இல்லாத காலத்துக்கு பயன்படுத்தணும் நூற்குறிப்பாகவும் எழுதி வச்சிட்டு போயிருக்காங்க ஸோ கபால்னு இது வந்து ஒருத்தருக்கு தான் நடக்கணும் இல்லை இது எல்லாருனாலையும் சாதிக்க முடியும் மனோநிலை அமைதியான ஒரு இடத்திற்கு போயிடுவோம் நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியதெல்லாம் தானாகவே நடக்கும் அதுதான் பியூட்டியை எல்லாம் இறைவன் செய்து கொடுத்தான்னு நான் நம்மளுடைய பெரியவங்க சொல்கிறதுக்கு உண்டான காரணம் இதுதான் ஸோ இந்த பயிற்சிக்கு வந்து நம்ம தான் முற்படணும் இது யாரோ ஒருத்தர்னாலும் நான் கொடுக்க முடியாது ஸோ தியானத்தில் உட்காடுறோம் உட்காந்து பழகணும் அந்த உட்காந்துட்டு இருந்ததை வந்து அப்புறம் நம்ம நிற்க நடக்க சராசரி இப்படி வாழ்க்கை இருக்கும்போது எண்ணம் வந்து அமைதியான மனோநிலையில் இருந்துக்கிட்டே இருக்கும் தேவையற்ற எண்ணங்கள் வராது ஏதோ ஒரு பேசுகிறோம் பிடிக்கிறா எல்லாம் பண்ணுறோமா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எண்ணம் வந்து அப்படியே நில் ஸ்டேஜுக்கு போயிடும் நம்ம ஓட்டு உட்காண்ட்டே இருப்போம் நம்ம ஓட்டுக்கு செயல் செஞ்சுட்டே இருக்கோம் எண்ணம் வந்து என்ன மற்ற நிலையில் அப்படி அமைதியாக இருப்போம் இது தொடர்ந்து நடக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில் துரிதமாக உங்களுக்கு வேணுங்கிறத உங்களுடைய எல்லாமே தானாகவே நடந்துக்கிட்டே இருக்கும் இது நம்மளுடைய ஆன்மீக நோட்களை பார்த்த மாதிரியே இல்லை தபருங்க நல்லக்காரருன்னு சொல்லியிருக்கார் இப்போ நம்புவீங்க இல்லையா அவர் எழுதியிருக்க வருங்க நவ் தட் இஸ் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிறார் உண்மை தானே இதுதான் சித்து நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் சித்தர்கள் நிறந்த நிலை முனிவர்களும் ரிஷிகளும் ஞானியர்களும் இறை தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வழிகள் நடக்கும் ரைட் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு தொடர்ச்சி இன்னும் இருக்குது நிறைய செய்திகள் இருக்குது இதெல்லாம் அப்படி பார்த்துட்டே வரலாம் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் போது வரையும் தொடர்ந்த நிதின்கள் நான் உங்களுக்கு டப்பானே நன்றி வணக்கம்